ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்ச் 1 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். எம்சிக்யூ ஃபார்மேட்டில் குவிஸ் டைப்பில் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னது அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி வந்து பிப்ரவரி 29 பண்டில்கண்ட் எக்ஸ்பிரஸ்வே அதிவேக நெடுஞ்சாலைக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு. அது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதா க்வெஸ்சன். இதுக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேசில் சித்ரகூட் அப்படிங்கிற இடத்துல இந்த பண்டில்கண்ட் எக்ஸ்பிரஸ்வேக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு. இந்த பண்டில்கண்ட் எக்ஸ்பிரஸ்வே பார்த்திங்கன்னா ஒரு 4 வழிச்சாலை, 296 கிலோமீட்டர் வந்து இதனோட லென்த் இருக்குது. இது எங்கே இணைக்குது அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தை டெல்லி கூட இணைக்குது. இது வழியாக ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வழியாக வந்து இந்த டெல்லியை போய் சேருது இந்த பண்டில்கண்ட் எக்ஸ்பிரஸ்வே. அடுத்த க்வெஸ்சன், வேர்ல்டு டிஃபென்ஸ் டே, உலக பாதுகாப்பு படை தினம் எப்போ அப்படிங்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் மார்ச் 1, 2020 தான் வந்து உலக பாதுகாப்பு படை தினம். அடுத்தது, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மலேசியா, மலேசியாவின் பிரதமர் யார் அப்படிங்கிறதா க்வெஸ்சன். இதுக்கான ஆன்சர் வந்து முஹைதீன் யாசின், இவங்க தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மலேசியா. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா, மகதீர் முகமது. இவர் வந்து இப்போ ரீசெண்டாக ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கு பதிலாக இப்போ புது பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா முஹைதீன் யாசின். அடுத்தது, ஹூ இஸ் ஃபேமஸ்லி நோன் அஸ் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா, இந்திய வனநாயகன் என்று பிரபலமாக அறியப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஜாதவ் பயங். ஸோ இந்த ஸ்ரீ ஜாதவ் பயங்கு இப்போ ரீசெண்டாக கர்மயோகி அவார்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவர் தான் வந்து இந்தியாவினுடைய ஃபாரஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அடுத்தது, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபயர்ஸ் ஸ்ரீ அமித்ஷா, இவர் பார்த்தீங்கன்னா 24 கிழக்கு மண்டல சபையில் வந்து இந்த கூட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கியிருக்காரு. ஸ்ரீ அமித்ஷா, 24 மீட்டிங் ஆஃப் ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சில், இது எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறதா க்வெஸ்சன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஒடிசா. ஒடிசாவில் தான் பார்த்தீங்கன்னா, ஒடிசா புவனேஸ்வரில் இந்த ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சிலிங் வந்து நடந்திருக்கு. இந்த ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா பெண்கள், குழந்தைகள், அவங்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் தொந்தரவுகள், அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறமா இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் இருக்கக்கூடிய கடத்தல், ஸோ இதை பற்றினதெல்லாம் வந்து இவங்க பேசியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பீகார், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா அதனுடைய சிஎம் வந்து இதில் இந்த மீட்டிங்கில் வந்து கலந்துருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன், COVID-19. ஸோ இது வந்து இப்போ வந்த கொரோனா வைரஸினுடைய பெயர் தான் COVID-19. இதுக்காக ஆன்டிபாடி டெஸ்ட் வந்து முதல் முறையாக எந்த கண்ட்ரியில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா க்வெஸ்சன். ஆன்டிபாடி அப்படிங்கிறது பிற பொருள் எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான சோதனை உருவாக்கிய முதல் நாடு எது அப்படின்னா சிங்கப்பூர். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது, விச் ஸ்டேட் ரீசென்ட்லி ரெடியூஸ் த ரிட்டைர்மெண்ட் ஏஜ் ஆஃப் 60 to 58 ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய வயதை வந்து 60 to 58 வந்து குறைச்சிருக்காங்க. அது எந்த மாநிலம் அப்படின்னா பஞ்சாப். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த க்வெஸ்சன், விச் ஸ்டேட் ஹைகோர்ட் ரீசென்ட்லி பேன்ஸ் ஆல் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். பள்ளிகள், கல்லூரிகளில் அனைத்து வகையான வேலை நிறுத்தங்களும் வந்து சமீபத்தில் வந்து தடை செஞ்சுருக்காங்க. அது எந்த மாநில உயர்நீதிமன்றம் வந்து இந்த தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அப்படின்னா, கேரளா கவர்மெண்ட் தான் இந்த தடையை வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அடுத்தது, ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன், பூஜ்ய பாகுபாடு நாள் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா மார்ச் 1 வந்து இதை கொண்டாடுறாங்க. அடுத்தது, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்ட்ரி வந்து ஸ்பைஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு நியூ வெப் ஃபார்மேட்டை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஸ்பைஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது சிம்பிளிஃபைடு பர்ஃபோரமா ஃபார் இன்கார்பரேட்டிங் எ கம்பெனி எலக்ட்ரானிக்கலி ப்ளஸ். ஸோ இந்த ஸ்பைஸ் ப்ளஸ்ஸை வந்து எந்த மினிஸ்ட்ரி வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் க்வெஸ்சன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ், கார்பரேட் விவகார அமைச்சகம் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு நிறுவனத்தை வந்து எல்லா நிறுவனங்களையுமே வந்து இணைப்பதற்கான ஒரு புதிய வலை வடிவம் தான் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்பைஸ் ப்ளஸ். அடுத்தது க்விஸ், ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஹூ கிளின்சஸ் 100 meter கோல்டு அட் கீலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ், கீலோ இந்திய பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளில் 100 meter ஓட்டம் வென்றவர் யாருங்கிறதா க்வெஸ்சன். நெக்ஸ்ட்டு, நாசாவினுடைய கெப்ளர் விண்வெளி தொலைநோக்கி சேகரித்த தரவுகளை மூலமாக கொலம்பியா ரிசர்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கிரகங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனோட எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறதா க்வெஸ்சன். அடுத்தது என்ன அப்படின்னா, டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவார்டு வந்து யாருக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன்,
இப்போ ரீசண்டாக ஒரு எக்ஸோபிளன்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து பூமியை விட 2 மடங்கு அதிக அளவில் இருக்குது. 2.6 மடங்கு பூமியினுடைய ஆரத்தை விடவும் அதிகமாகவும் நிறை பார்த்திங்கன்னா 8.6 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. அந்த பிளானெட்டில் நம்மளால் வாழ முடியும், வாழறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பிளானட்? K2, 18C, 18B, 17B, 18D. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குவிஸ்க்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குவிஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.